ஹாய் फ्रेंड्स வணக்கம் டு ஜீரோ கிரெடிட் வியூ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட கடைசி வீடியோ அப்படினு சொல்லி போட்டுறேன் சோ வந்துட்டு பெருசா ஒண்ணு இல்ல இன்னைக்கு வந்து வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு வந்து 31st அப்படி பேக்கும் இன்னைக்கு வந்து 31st வந்துட்டு நான் இந்த வீடியோ ஷூட் பண்றேன் இன்னைக்கு நைட் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ நாளையில இருந்து புது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ 2020 வந்து நிறைய பேத்துக்கு இந்த கொரோனானால நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ அவங்க பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்துருக்கு ஸோ வரப்போகிற வருஷம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு நம்ம அடுத்த வருஷம் சமையல் செலிப்ரேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸோ இந்த பிளாக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை இது வரைக்கும் என்னை யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து யூடியூப்பில் போடாத வீடியோஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் சிலது போடுவேன் பிஸ்னஸ் ரிலேட்டடாக போடுவேன் ஸோ நான் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் யூடியூப் தவிர வந்துட்டு சோப் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹேண்ட்மேட் சோப் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த என்னோட சோப் நான் எப்படி தயாரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் இருக்காது உங்களுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஃபுல்லாகவே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி தான் தயாரிக்கிறேன் ஸோ ஒரு ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற கொஞ்சம் சவுண்ட் வரும் பாப்பாலான்ட்டுருக்கா ஸோ வந்து ஒரு ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி சோப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் யூடியூப்ல சொல்லாத நிறைய வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஐஜி டிவியில் இருக்கும் என் ஐடியில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளாகில் வந்து நான் கொஞ்சம் ஷாப் பண்ணியிருக்கேன் நான் என் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாகவும் அதுக்கு என் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் ஷாப் பண்ணியிருக்கேன் இந்த புது வருஷத்துக்கு ஸோ அதெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் வாங்க வீடியோ போகலாம் ஸோ நான் என்னென்ன ஐட்டம் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்துட்டு ரெண்டு புக்ஸ் வாங்கியிருக்கு இது குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமல்ஸ் டொமஸ்டிக் அண்ட் அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி டாக் கேட் அப்படிங்கியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேப்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஐயோ இருறா தரேன் அதையும் பிடிங்கியாச்சு அந்த மாதிரி புக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரஷ்ஷு வாங்கிச்சு ஒரு பாண்டா ப்ரஷ்ஷு இது வேணுமா இந்த பிடிங்கியாச்சு அதுக்கப்புறம் ஒன்று குட்டி ஃப்ளைட் வாங்கிச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சவுண்ட்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகிறோம்னால சரி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து புதுசாக டைரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக டைரி வாங்கியிருக்கு இந்த டைரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சும்மா கம்மி ரேட்டில் இருந்தால் போதும்னு பார்த்து ஒரு ஆஃபரில் ஒரு 99 ருபீஸ்க்கு ஒரு டைரி வாங்குச்சு ஸோ இங்கே பாருங்கள் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிம்பிளாக தான் இருக்கும் பட் க்யூட்டாக இருந்துச்சு இது ஏதோ ஒரு லெதர் மாதிரி இருந்துச்சு இப்படி மடங்கும் இந்த டைரி ஸோ நல்லா இருந்துச்சு அந்த மெட்டீரியல் அதனால இது ஒன்று வாங்குச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் இப்படி வந்து ஒரு 3-in-1 பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது நல்லாயிருக்கும் ஸ்டோரேஜுக்கெலாம் உங்களுக்கு நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இப்படி இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று சின்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு ஸோ இதை நீங்கள் எல்லா பர்பஸ்க்கும் நீங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ்க்குள்ளே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸோ எல்லா இது ஒரு மல்டி பர்பஸ் ஒரு ஸ்டோரேஜ் இது மாதிரி இருக்கும் ஸோ இதோட ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 179 ருப்பீஸ் தான் இது இதுவும் போக உன்னி ஆஃபரில் வந்து உங்களுக்கு உன்னி ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு கரெக்டான அமௌண்ட் தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ஒரு கிளாஸில் ஒரு இது மாதிரி வாங்கியிருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் கேண்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம் இல்லாட்டி இதை நீங்கள் வந்து கப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு க்ரீன் கலர் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதனால இந்த பாட்டில்லாம் வாங்கியிருக்கேன் இந்த குட்டி கிளாஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நைஃப் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ பிஸ்னஸ்க்கு அதனால இது கொஞ்சம் இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பேச்சுலா கப்ஸு இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சும்மா மாட்டுக்கு டீ மாட்டில் போயிருந்தோம் அங்கே ரொம்ப கம்மி விலை அதனால இதெல்லாம் வாங்கணும் ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் நான் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது அது உங்களுக்கு ஃபர்தராக வந்து அப்கமிங் வீடியோஸில் என் பிஸ்னஸ் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பேக்கரி வீடியோ போட்டாலும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் அப்டேட்ஸ் தரேன் சில வீடியோஸ்லாம் வந்துட்டு என்னால் வந்துட்டு இதில் யூடியூப்பில் போட முடியாது அதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துக்கோங்க அதனால் அந்த ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கும் ஆயிலி ஸ்கின் எல்லா சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகும் ஸோ இதில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவேக்ஸ் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் இ ஆயில் அதுக்கப்புறம் வெஜிடபிள் கிளிசரின் இதெல்லாம் போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஆல்மண்ட் மாய்ஸ்சரைசர்
ஸோ இது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா லாரல் பூம். இது வந்து என் சிஸ்டர் வந்துட்டு லாரல் பூம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்காங்க. என் ட்வின் சிஸ்டர் நித்யா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு. ஸோ அவங்க கம்பெனி கூட தான் வந்துட்டு நாங்களும் கொலாபரேட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் தான் வந்துட்டு இப்போ மாய்ஸ்சரைசர் அண்ட் சோப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃபேஸில் வந்து நான் எதையுமே போடல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து நல்லாவே ஃபேட் ஆயிருக்கு. நான் ஒரு மேக்கப் கூட போடல, லிப்ஸ்டிக் கூட ஈவன் போடல. இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் சோப்ஸ் வந்துட்டு இப்போது எல்லா க்யூரிங்கில் இருக்குது, உங்களுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களுக்கு போதும். ம், சரிப்பா. பாருங்க, நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து அவர் அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இது இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வேணும், அதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹோல்சேல் இல்லை ரீட்டைல் ரெண்டுமே நான் பண்ணிகிட்ருக்கேன், வேணுங்கிறீங்க நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சேனலுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி பாட்டில்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது உங்களுக்கு காட்டிடுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வந்திருக்கு. இதில் நேம் பாருங்க, ஜீரோ கிராவிட்டி திவ்யா. இது வந்துட்டு என்னோடய ஃபோட்டோ, அதை வந்து அப்படியே இதில் கிளாஸ் பெயிண்டிங்கில் இவங்க ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி டிசைன்ஸ்லாம் பண்ணணும். சில பேர்லாம் வச்சுருப்பாங்க உங்கள் வீட்டில் வந்து ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க பண்ணி தருவாங்க. அந்த நம்பரையும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு எனி ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறோம், அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு இன்னொன்று ஒன்று காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இந்த சோப்ஸ் எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், மீதியெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்த இதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, அதனால சொல்லியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்ப்ராய்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ப்ளவுஸில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கப்போ இன்னும் நிறைய டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் அதுவும் வேணும்னா கீழே அதையும் டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பரையும் போடுறேன். அவங்கக்கிட்ட நீங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸு இந்த மாதிரி வேறு நிறைய ஹேண்ட்மேட் ஒர்க்ஸு அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னதான் அந்த இதில் என்ன டிசைன்ஸ் போட்டாலும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வந்துட்டு ஒரு தனி அழகு தரும் உங்களுக்கு, உங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்கு. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோ கம்ப்ளீட் ஆக போது, இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் என் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும்